ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாண்டிச்சேரி பொண்ணு ஸ்ரீவி பையன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இந்த ஹேர் மாஸ்க், இது ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம், இல்லை ஹேர் டானிக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து, தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை, மிக்சியில் அடிச்சுட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பேக்கும் எது யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஹேரில் வந்து ஆயில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த ஹேர் டானிக்கோடு சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டானிக் வந்து ஹேர் மாஸ்க்குன்னு கூட சொல்லலாம், டானிக்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட ஹேரை வந்து ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு, முடி வந்து அளவுக்கு அதிகமாக கொட்டுது அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, கொத்து கொத்தாக முடி யாருக்கெல்லாம் கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த ஹேர் டானிக் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த ஒரு பவுல் ஃபுல்லாகவே கிடச்சிது. ஸோ நான் வந்து அதை தான் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேல்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாஸ்க். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், பட் எனக்கு இந்த ஹேர் வாஷ் போது ரொம்ப சிரமமாக இருக்குன்றதுனால நான் அந்த ஜூஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறேன். எப்பொழுதுமே நான் மேக்ஸிமம் வந்து எல்லா பேக்குமே இப்படி தான் முயற்சி பண்ணுவேன், மேக்ஸிமம் இப்படி ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்புக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நான் ஆக்சுவலாக இது இந்த டானிக்லேயுமே வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேருக்கும் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ஹேர் வந்து ஆயில் அப்ளை பண்ண ஹேர், டாப் டு எண்டு நான் ஃபுல்லாக வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த டானிக் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த டானிக்லேயுமே நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல்புக்கு வந்து முழுசாக முடித்ததுக்கப்புறமா வந்து ஹேருக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஏன்னா இதில் ஆயில் இருக்குது, தயிர் இருக்குது, ஒரு நல்ல கண்டிஷ்னர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அந்த குக்கும்பர் ஜூஸ் வந்து அவ்வளோ நல்லது, ஸ்ப்ளிட் எண்டுக்கெலாம் அவ்வளோ நல்லது. ஸோ வந்து எண்டுலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் ஏ, பி, சி, அப்புறம் கே இருக்குது. ஸோ அதனால் ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணும்போது அன்றைக்குமே நீங்கள் வந்து இந்த குக்கும்பர் வந்து இன்டேக்கும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பாடியை வந்து டோட்டலாக வந்து டீடாக்ஸ் பண்ணோம். ஸோ வந்து இன்டேக்கும் ரொம்ப நல்லது, எக்ஸ்டர்னல் யூஸும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாத இதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க்கு, ஃப்ளூரைடு அப்படின்ற இதெல்லாம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் ரீக்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும், ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப்பை. ஸோ நான் வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸ்கேல்ப் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஹேரும் ஃபுல்லாக நனைய விட்டுட்டேன். இந்த டானிக்கில் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். முக்கியமாக அந்த எண்டுலேயும், ஏன்னா நம்ம ஸ்ப்ளிட் எண்டு வராமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதால் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவும் போட்டாலும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குன்றதுனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டுட்டேன். இப்போ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பன் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை நான் அப்படியே விட்டுட்டேன். 20 மினிட்ஸ் விட்டுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வாங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது எந்த ஒரு பேக்கோ இல்லை டானிக் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து ரைன்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தலையை அலசிக்கணும், இந்த மாதிரி அலசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பூ வாஷ் பண்ணணும். ஏன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னாலேயே கண்டிப்பாக ஷாம்பூ வாஷ் பண்ணி ஆகணும். ஒரு வேளை நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணலை அப்படின்னா அப்படியே வெறுமனே கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஷாம்பூ வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேல்புக்கு வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி வச்சுருக்க ஷாம்பூ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் ரைன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷாம்பூ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு 2 டைம்ஸ் நான் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம அப்ளை பண்ணதால் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஷாம்பு பண்ணிவிட்டு அதை அலசினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை ஷாம்பு வாஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஆயிலெலாம் வந்து விட்டுடும். ஏன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணலை. ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணாலே ஹாட் வாட்டர் வந்து மீடியமாக யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து நார்மல் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து 2 டைம்ஸ் வந்து நான் ஷாம்பு வாஷ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் டைம் இப்போ போடுறேன் ஷாம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணி வச்சுக்கிறேன். என்னை லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சி. நான் முழுசாக வந்து அலசினதை உங்ககிட்ட காமிக்க முடியல. ஸோ மேக்ஸிமம் நான் காமிச்சிருப்பேன். இந்த ஹேர் டானிக்கை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனாக இருக்கும். முடி கொட்டுறது ரொம்ப ஸ்டாப் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஆஃப்டர் ஹேர் வாஷப்போ இப்படி தான் என்னோடய ஹேர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.